ஃபோனில் ஏன் இந்த விஷயமெல்லாம் பண்ணக்கூடாது? இன்று 90% குடும்பங்கள் ஸ்மார்ட் ஃபோன்கள் பயன்படுத்துகின்றன. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எளிமையாக வசதியான விலையில் கிடைக்கின்றனவோ இல்லையோ ஸ்மார்ட் ஃபோன்கள் எளிய விலையில் கிடைக்கின்றன. அத்தியாவசியம் என்பதை தாண்டி தன் ஆடம்பரத்தை கௌரவத்தை காப்பாற்றும் பொருளாக ஸ்மார்ட் ஃபோன் மாறி வருகிறது. ஆனால் இது உங்கள் ஆரோக்கியத்தையும் சிந்திக்கும் கற்பனை வளத்தையும் காக்கிறதா? உண்மை ஒன்று, நள்ளிரவு வரை அல்லது அதிகாலை எழுந்ததும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுடன் ஒட்டிக்கொள்வது தேவையில்லாத மன அழுத்தம் மற்றும் அனாவசியமான கோபத்தை உண்டாக்குகிறது. உண்மை ரெண்டு, நீங்கள் எத்தனை நேரம் உங்கள் டிஜிட்டல் கருவிகளுடன் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அத்தனை அளவு நீங்கள் சிந்திக்கும் திறனில் கவனம் செலுத்துவதை தவறவிடுவீர்கள். உண்மை மூணு, உங்கள் கற்பனை திறனை சீர்குலைந்து போக செய்கிறது. ஒரு நாள் நீங்கள் இதை அறியும்போது ஏமாற்றம் அடைவீர்கள். அதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உண்டு. உண்மை நாலு, சமீபத்தில் கூட ஒரு சராசரி பெண் ஆன்லைன் ஸ்டோரேஜ் சேமித்து வைத்திருந்த அந்தரங்க பதிவுகளை வெளியிட்டு விட்டேன் என்ற ஒரு மிரட்டல் வெளியானது. மேலும் பல ஸ்மார்ட் ஃபோன் ஆப்கள் நமது தகவல்களை திருடிக்கொண்டு தான் இருக்கின்றன. உண்மை அஞ்சு, முற்றிலும் ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாட்டை தவிர்ப்பது கற்பனையில்தான் சாத்தியம். ஏனெனில் அதன் மூலம் நாம் நிறைய நன்மைகளும் அடைகிறோம். ஆனால் அதை எவ்வளவு நேரம் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் நமது உளவியல் மற்றும் ஆரோக்கியம் மீதான தீய தாக்கங்களின் சதவீதம் சார்ந்திருக்கிறது.